வணக்கம் இந்த பதிவில் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை பற்றிய அரும் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் சண்முக கவசத்தின் மகிமைகளை தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானை தவிர வேறு யாரையும் வணங்குவதில்லை என்ற கொள்கையோடு முருகன் மீது ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்கள் பாடியவர் பாம்பன் சுவாமிகள் இவர் இயற்றிய சண்முக கவசம் புகழ்பெற்ற நூலாகும் கந்தசஷ்டி கவசம் போல் இதுவும் பயத்தையும் நோயையும் தீர்க்கும் அருமருந்து என்றால் அது மிகையில்லை பாம்பன் சுவாமிகள் சென்னையில் இருக்கும் தம்பு செட்டி தெருவில் செல்லும் போது எதிர்பாராமல் குதிரை வண்டி மோதியதில் இடது காலில் முறிவு ஏற்பட்டது அவரது இடது காலில் முறிவு ஏற்பட்டது எழுபத்தி மூன்று வயதில் நேர்ந்த இந்த விபத்தால் இனி சுவாமிகளால் நடக்க முடியாது என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டனர் சுவாமிகள் மீது அன்பு கொண்ட சில பக்தர்கள் அவர் அருகே அமர்ந்து சண்முக கவசத்தை விடாமல் நம்பிக்கையோடு பாராயணம் செய்து வந்தனர் சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க என்னும் அடியை பாடிய போது சுவாமிகளின் கால் குணமானது அப்போது வானத்தில் இரண்டு மயில் தோகை விரித்து ஆடிய காட்சியை சுவாமிகள் கண்டார் தமிழில் இருக்கும் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டையும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டையும் முதல் எழுத்தாக கொண்டு முப்பது பாடல்களுடன் பாடப்பட்டது சண்முக கவசம் தினமும் ஆறு முறை சண்முக கவசத்தை பாடுபவர்கள் எத்தகைய நோயில் இருந்தும் விடுபடுவர் என்பது நம்பிக்கை குறிப்பாக முருக கடவுள் பிறந்த வைகாசி தினத்தன்று பாராயணம் செய்தால் இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் கந்தன் திருவடிகளே சரணம் இன்னும் பல தெளிவுகளுடன் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம் மகாயோகி யோகி சேனலுக்கு நீங்கள் புதியவராய் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் தினமும் வரும் புது புது தகவல்களை அப்டேட் செய்து கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள்